அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் பிரபாகர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஸ்ரீ காளீஸ்வரி காலேஜ், சிவகாசி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அப்படின்னா என்ன? அதுல வீடியோ டிஸ்பிளே டிவைஸ் ஃபர்ஸ்ட் டாபிக்கான வீடியோ டிஸ்பிளே டிவைசஸ், என்னென்ன டிவைசஸ் இருக்கு, அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எப்படி இருக்கும், எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே, வாட் இஸ் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்? கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ஜென்ரேட் பண்ணலாம், ஆப்ஜெக்டை டிசைன் பண்ணலாம், ஆப்ஜெக்டை ஷோ, மேனிபுலேஷன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா கிராஃபிக்ஸ். சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஆப்ஜெக்டை ஏதாவது ஒரு மானிட்டர், ஒரு டிஸ்பிளே கண்டென்ட்ல காமிச்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் கிராஃபிக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களே ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை ஒரு டிஸ்பிளேல காமிச்சோம் அப்படின்னா தட் இஸ் கிராஃபிக்ஸ். எக்ஸாம்பிள் வந்து பிக்சர் சொல்லலாம், சார்ட், டயக்ராம்ஸ், கிராஃப்ஸ் அண்ட் எக்ஸட்ராஸ். வீடியோ டிஸ்பிளே டிவைசஸ். ஸோ நமக்கு அவுட்புட் டிவைஸ், கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் தானே, நமக்கு அவுட்புட் டிவைஸ் தான் நமக்கு மெயினாக யூஸ் ஆகுது. அந்த அவுட்புட் டிவைஸில் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கிற டிவைஸ் மானிட்டர். மானிட்டர் தான் இங்கே ப்ரைமரி அவுட்புட் டிவைஸ் ஃபார் வீடியோ டிஸ்பிளே டிவைசஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஏகப்பட்ட டைப்பான மானிட்டர்ஸ் இருக்குது. இந்த மானிட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அதை பொறுத்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேத்தோட் ரே டியூப், ராஸ்டர் ஸ்கேன் டிஸ்பிளே, ரேண்டம் ஸ்கேன் டிஸ்பிளே, கலர் சிஆர்டி மானிட்டர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட டைப்பான மானிட்டர்ஸ் இருக்குது. நம்ம ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு கேத்தோட் ரே டியூப், ஷார்ட்டா சிஆர்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எங்கே ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்ம பழைய காலத்து டிவியில், கலைஞர் டிவி இந்த மாதிரிலாம் பார்த்தோம், கவர்மெண்ட் டிவிலாம் பார்த்தோம் அப்படின்னா இது ஒர்க் ஆகும். இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் பேர் இருக்குது, மீது எல்லாருமே ஃப்ளாட் ஸ்க்ரீனுக்கு சுவிட்ச் ஓவர் ஆகிட்டாங்க. ஸோ இந்த கேத்தோட் ரே டியூப் வந்து பேசிக் டிஸ்பிளே டிவைஸ், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான் கன் இருக்கும். அந்த எலக்ட்ரான் கன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, எலக்ட்ரான் பீம் ஜென்ரேட் பண்ணும். எலக்ட்ரான் பீம் ஜெனரேட் பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜ்க்கு பாஸ் பண்ணும். அப்படி பாஸ் பண்ணும்போது இடையில கண்ட்ரோல் கிரிட், ஃபோக்கசிங் சிஸ்டம், ஆக்சிலரிங் ஆனோட், டிஃப்ளெக்ஷன் சிஸ்டம், இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்டக்கிள்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி தான் நமக்கு ஸ்கிரீன்ல, பாஸ்பரஸ் கோட்டட் ஸ்கிரீன்ல பீம் வந்து விழுகும். ஃபர்ஸ்ட் இப்போ எலக்ட்ரான் கன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். எலக்ட்ரான் கண்ணுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஃபிளமன் இருக்கும், ஹீட்டிங் ஃபிளமன். நம்ம பவர் சப்ளை ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னா, ஃபிளமன் ஹீட் ஆகும். அந்த ஃபிளமன் ஹீட் ஆகிறது மூலமா சுத்தியும் கேத்தோடு வந்து சரவுண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு பீம் ஜென்ரேட் ஆகும். அந்த வர பீம் வந்து நமக்கு ரொம்ப ஃபோர்ஸா வெளியில வரும். கண்ட்ரோல் கிரிட் அப்படின்னு போட்டிருப்போம். கண்ட்ரோல் கிரிட் அப்படின்றது என்ன செய்யும் அப்படின்னா, ஃபோர்ஸா வர அந்த பீமை கண்ட்ரோல் பண்ணி எவ்வளவு வோல்டேஜ் சப்ளை பண்ணணும், எவ்வளவு பவர்ல வந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கசிங் சிஸ்டம். ஃபோக்கசிங் சிஸ்டத்தோட யூஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு பீம் போகும்போது வேற எங்கேயும் சிதைவடையாம, ஸ்கேட்டர்ட் ஆகாம அடுத்த ஸ்டேஜ்க்கு அனுப்புறது தான் அந்த ஃபோக்கசிங் சிஸ்டத்தோட ஒர்க். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சலரேட்டிங் ஆனவுட். ஆக்சலரேட்டிங் ஆனவுடோட ஒர்க் என்ன அப்படின்னா, வர்ற பீம் பல ஸ்டேஜ் கடந்து வர்றப்ப அதோட ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாயிரும். அது கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி அந்த பீமை வந்து ஸ்டார்டிங்ல எவ்வளோ ஃபோர்ஸா அது வெளியில வந்துச்சோ அதே ஃபோர்ஸோட கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் போகணும் அப்படின்றனால அதை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி அனுப்புறது தான் ஆக்சிலரேட்டிங் ஆனோட ஒர்க். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் பிளேட். டிஃப்ளெக்ஷன் பிளேட்ல ரெண்டு டைப்பான பிளேட்ஸ் இருக்கு, ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் டிஃப்ளெக்ஷன் பிளேட்ஸ். இந்த ரெண்டு பிளேட்டுமே எதுக்காக அப்படின்னா, நம்முடைய ஸ்கிரீன் ரோவைஸ் காலம் வைஸாக தான் அரேஞ்ச் ஆயிருக்கும். நம்ம ஸ்கிரீன்ல எந்த பிக்சல்ல இந்த பீம் போய் பெனிட்ரேட் ஆகும், எந்த பிக்சல்ல போய் இந்த பீம் வந்து விழுகணும் அப்படின்னு டிசைட் பண்ற அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்கு அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் பிளேட்ஸ் தான் இருக்கு. ஸோ ஹரிசாண்டல் வெர்டிகல் பிளேட்ஸ் யூஸ் டு கைட் தி பாத் ஆஃப் தி எலக்ட்ரான் பீம். ஸோ இதெல்லாம் நம்ம கடந்து போறப்ப ஸ்கிரீன்ல பாத்தீங்க அப்படின்னா, ஸ்கிரீனுக்கு பிகைண்ட்ல பாஸ்பரஸ் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் வச்சு கோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பாஸ்பரஸ் மெட்டீரியல்ல தான் வந்து பீம் படும். அந்த பீம் பட்டோடனே அந்த பாஸ்பரஸ் மெட்டீரியல்ஸ் எரிஞ்சு நமக்கு வெளிச்சமா வெளியில நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரெசல்யூஷன் ஒன்று இருக்கு. ரெசல்யூஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸ்க்ரீனில் இருக்கிற என்னென்ன பாயிண்ட்ஸ், பாயிண்ட்ஸ் மீன்ஸ் பிக்சல்ஸ், த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வித்தவுட் ஓவர்லாப் ஆன் தி ஸ்க்ரீன், அதை தான் நம்ம பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்க்ரீனில் வந்து ஹரிசாண்டல் ரோஸ் ஒரு 1024 ரோஸ் இருக்கு, வெர்டிகல் ரோஸ் 1024 ரோ காலம்ஸ் இருக்கு அப்படின்னா, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வேல்யூ வருமோ அதுதான் அந்த ஸ்க்ரீனோட பிக்சலோட கவுண்டிங். பிக்சல் அப்படின்னா என்ன அப்படின்னா, த ஸ்மால் ரெக்டாங்கிள் போர்ஷன், த ஸ்மால் டாட்டை தான் நம்ம பிக்சல் அப்படின்னு சொல்லுவோம். பிக்சலுக்கு இன்னொரு பேர் வந்து பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம், பிஇஎல் பெல் அப்படின்னு சொல்லலாம். பெல் அப்படின்னா பிக்சர் எலிமெண்ட்னு சொல்லலாம். இதுதான் வந்து நமக்கு ரெசல்யூஷன் சொல்றோம். இந்த ரெசல்யூஷன் வந்து எப்பயுமே நமக்கு ஹையா இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு டிஸ்பிளேல ப்ரொடியூஸ் பண்ற இமேஜ்
ஹை குவாலிட்டியா தெரியும். ரெசல்யூஷன் நமக்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா பிக்சர் வந்து ரொம்ப லோ குவாலிட்டியா தெரியும். நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்றது என்ன அப்படின்னா, உங்களுடைய ஸ்கிரீன்ல வெர்டிக்கல் லைன்ஸும் ஹரிசாண்டல் லைன்ஸும் ஈக்குவல் லென்த்தா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படிம்பாங்க. இப்ப இருக்கிற நமக்கு பிளாட் ஸ்கிரீன்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே நமக்கு ஸ்கொயர் ஷேப்ல இருக்காது. சிஆர்டியோட டிஸ்பிளே எல்லாமே ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும், பட் பிளாட் ஸ்கிரீன்ல பாத்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் தான் இருக்கும். ரெக்டாங்கிள் மீன்ஸ் நமக்கு வித் வந்து அதிகமா இருக்கும், ஹைட் வந்து கம்மியா இருக்கும். ஆனா சிஆர்டி மானிட்டர்ஸ் யூஸ் பண்ற இதுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்ல தான் இருக்கும். ஸோ ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிறப்ப ஆஸ்பெக்ட் ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஹரிசாண்டல் லைன்ஸும் வெர்டிக்கல் லைன்ஸும் ஈக்குவல் லென்த்தா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பேசிக் ஆஃப் கேத்தோட் ரே டியூப். எப்படி ஒரு கேத்தோட் ரே டியூப் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி நமக்கு படம் தெரியுது அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இனி அடுத்தடுத்து வர கிளாஸஸ்ல நெக்ஸ்ட் டிவைசஸ் பத்தி பார்ப்போம். தேங்க்யூ.